செலிபிரிட்டி அண்ணன் யாரு? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்ஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகு பத்து, அதாவது பாட்டு புக்ல இருக்கிற யூனிட் 10 பத்தி நான் படிக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேர் விகித சமன், அதாவது விகிதங்கள் நேர ஒரே ஒழுங்கில் அப்படியே சமனாக போறது தான் அது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் உங்களுக்கு ஒரு வரைவிலக்கு நம்ம வாசிச்சு காட்டுறேன் பாருங்க, ரீட் பண்ண உங்களுக்கு விளங்கும். இப்ப ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு கணியங்கள் ஒரே விதத்தில் அதிகரிக்குமாயின் அல்லது குறையுமாயின் அக்கணியங்கள் நேர்விகித சமனானவை எனப்படும். இப்ப XY என்ற ரெண்டு வேறு வேறு கணியங்கள் இருக்கு. அந்த கணியங்கள் வந்து இப்ப விகிதம் நதேனே இதுக்கு இது, எக்ஸுக்கு வை, அப்படிதான் வரும். இப்ப எக்ஸுக்கு வைக்குள்ள அந்த இடத்துல விகிதம் வந்து சமனா இருந்து அந்த விகிதத்தால கூடிக்கொண்டு போயிடுச்சுன்னா அது ஒரு நேர்விகித சமனான இருக்கும். அதே அந்த அதே விகிதத்தில் அது குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து நேர்வித சமனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்கிறேன், நேர்வீத சமனானவைக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நேர்வீத சமன முதலாவது படிக்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகுமுறை, அதாவது ஒன்றுக்கு எத்தனை கவுண்டர் பட்டு தான். இப்போ அழகுமுறை விதெல்லாம் இது நம்ம செய்ய போகிறோம். இந்த கொஸ்டினு அதை எப்படி செய்யலாம்னா, இப்படி போட்டுட்டு இப்போ அவங்க தந்திருக்காங்க என்ன, 20 மாம்பழங்களின் விலை ரூபாய் 400. அப்போ தான் அப்படி எழுதிக்கொள்வோம். 20 மாம்பழங்களின் விலை எவ்வளோ? 400. அப்ப ஒரு மாம்பழத்தின் விலை, இதை காரணத்துக்கு நம்ம என்ன செய்வோம், 400 எத்தனை 20 பார்ப்போம், அதை என்ன செய்வோம் நம்ம 400 எல்லாம் டிவைட் பண்ணுவோம், வகுப்போம். அப்ப 400 இப்படி போட்டு காட்டணும். இப்ப 400 அளவு என்ன வரும், இந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எல்லாம் போயிடும். 42 அளவு தான் 20 ரூபாய். அப்ப எனவே ஒரு மாம்பழத்தின் விலை ரூபாய் 20 ஆகும். இதுதான் அழகு முறையை பயன்படுத்தி நம்ம கேள்வி க்வெஸ்சன் செய்யறது. இதே போல இன்னும் ரெண்டு உதாரணம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அழகு முறையில. இப்படி உங்களை அழகு முறையிலாம் செய்யணும், இந்த முறையெல்லாம் செய்யணும்னு க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கேட்டு வரும் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கவுண்ட் ஆஃப் திங்ஸை தந்துட்டு அதில் விலையும் தருவாங்க. அந்த விலை தந்துட்டு எத்தனை பொருளுக்கு வேணுமோ அதையும் சொல்லுவாங்க. அதுதான் அந்த நேர்விகித சமையல் நம்ம நிறைய க்வெஸ்சன் அப்படி தான் செய்வோம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம படிச்சிருக்கிறது வந்து அழகு முறை, அதாவது ஒன்றுக்கு எத்தனை கண்டிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இங்கே 20 மாம்பழங்க விலை தந்துருக்காங்க என்னென்னு 400. அப்போ அந்த 400 வச்சுக்கொண்டு நம்ம 400 டிவைட் பண்ணிட்டு ஒரு மாம்பழத்துல விலையே இந்த கண்டிருக்கோம் பாருங்க, 20 ரூபாய்ண்டு என்ன வந்திருக்கு நம்மளுக்கு விட. இப்போ இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. 5 மணித்தியாலத்தில் புகையிரதம் 240 கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஆயின், 3 மணித்தியாலத்தில் செல்லும் தூரம் யாது? இப்ப இந்த க்வெஸ்சன் நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதுக்கு முதல் நான் ஒரு க்வெஸ்சன் செஞ்சு காட்டினேன், அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 செகண்ட் டைம் தரேன், நீங்க வீடியோ பாஸ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகே, செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வாங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்னன்னா இப்படி போட்டுருவோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன தந்துருக்காங்க, 5 மணித்தியாலம். இங்கே வந்து ஹவர் நான் வந்து ஷார்ட் ஆளியிருக்கேன், எல்லாரும் எச்சன் எழுதாதீங்க, மணித்தியாலம் எழுதிக்கொள்ளுங்க. இதெல்லாம் 5 மணித்தியாலத்தில் வந்து புகையிரதம் ஒன்று எவ்வளோ போகும், ட்ரெயின் ஒன்று 240 கிலோமீட்டர் ஸ்பீடாக போகுதான். அப்போ அதை நம்ம எழுதணும், இப்போ என்ன போட்டிருக்கோம், 5 மணித்தியாலத்தில் புகையிரதம் செல்லும் தூரம். ஏன்னா அவங்க தந்திருக்காங்க இங்க 5 மணித்தியாலத்தில் புகையிரதம் ஒன்று செல்ற தூரம் வந்து 240. அதை போட்டு கொள்ளும் கிலோமீட்டர். அழகெல்லாம் ரொம்ப முக்கியம் காய்ஸ், யூனிட்ஸ் எல்லாம். இப்போ வந்து நம்மளுக்கு அழகு முறையை பயன்படுத்தி தானே செய்யணும். அப்போ இப்போ 5 மணித்தியாலத்தால 240 கிலோமீட்டர் போகுது. அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு ஆனால் நம்ம என்ன செய்வோம், இதுக்கு முதல் செஞ்ச போட 240 எத்தனை 5 இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 240 5 டிவைட் பண்ணுவோம். அதை எப்படி பார்க்கணும்னு பார்க்கலாம். இப்போ இப்போ இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கு, 240 / 5 240 வகுக்கணும். அதை வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதை வகுத்த என்ன வரும், 48 இருக்கு. அப்போ இதோ ஒரு மணித்தியாலத்தில் 48 கிலோமீட்டர் போகும்.
அப்படி ஒரு மணிச்சாலு தான் 45 கிலோமீட்டர். நம்மளுக்கு இங்க க்வெஸ்சன் என்ன, 3 மணிச்சாலு தான் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. அப்ப நம்ம என்ன போடணும், 3 மணிச்சாலத்தில் புகையிரதம் செல்லும் தூரம் சமன். 1 மணிச்சாலத்தை நம்ம 3 நாள் பிரிக்கினா தான் என்ன வரும், 3 வரும். அப்ப இந்த 1 மணிச்சாலத்துல போற கிலோமீட்டர் நம்ம 3 நாள் பெருக்கணும். ஏன்னா இங்க 3 மணிச்சாலத்தான் க்வெஸ்சன் கேட்டிருக்கு, நம்ம கண்டுபிடிச்சது 1 மணிச்சாலத்துக்கு. அப்ப இங்க என்ன வரும், 3 மணிச்சாலத்தர 48 கிலோமீட்டர். இப்ப 3 48 பெருக்கணும்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, 3 மணிச்சாலத்துல அந்த ட்ரெயின் போற கிலோமீட்டர் உங்களுக்கு வரும். அப்ப என்ன வரும் ஆன்சர், 144 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 5 மணிச்சாலத்துல ட்ரெயின் ஒண்ணு 240 கிலோமீட்டர் போகுது கைஸ். ஆனா நம்மளுக்கு க்வெஸ்சன் 3 மணிச்சாலத்துல அந்த புகையிரதம் என்ன செல்லும். இப்ப நம்ம அழகுமுறையை பயன்படுத்தி காணணும்னா ஒண்ணுக்கு தான் காண சொல்லி சொன்னேன் ஸ்டார்டிங்ல. ஆமா, இப்ப 5 மணிச்சாலத்துக்கு 240னா 1 மணிச்சாலத்துல 240 நம்ம வந்து 5 டிவைட் பண்ணோம். ஓகே, என்ன வந்துச்சு, 48 கிலோமீட்டர். 1 மணிச்சாலத்துக்கு அதாவது 1 ஹவர்ல வந்து 248 கிலோமீட்டர் போகுமா. நமக்கு வந்து 3 ஹவர்ஸ்ல அதாவது 3 மணிச்சாலத்துல எத்தனை போகும்னா வேணும் க்வெஸ்சன். அப்ப 3 48 நம்ம மல்டிஃபை அதாவது பெருக்கணும் அப்படின்னா 140 நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். இதுதான் அழகு முறையை பயன்படுத்தி தீர்த்தல். இப்ப நம்ம அடுத்த க்வெஸ்சனை பார்க்கலாம். இது ஒரு நல்ல க்வெஸ்சன் கைஸ். என்னன்னு பாருங்க, இங்க வந்து அரமீட்டர் ரெண்டு இருக்கு, இது பின்னமாயிருக்கு. நம்ம தசமத்துக்கு மாதிரி பூச்சி சாஞ்சு வரும். இதுக்கு மேல பார்த்த க்வெஸ்சன்ஸ்ல எல்லாம் இப்ப இத்தனைக்கு இத்தனை போகணும்னு நம்ம பார்த்தோம். அதாவது அந்த விகிதத்துல எல்லாம் வந்து முழுவன் தான் இருந்துச்சு ரெண்டு பக்கமும். இங்க ஒரு பக்கம் வந்து என்ன இருக்கு, ஒரு வந்து ஒரு அரை இருக்கு, அதாவது தசமன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ரெண்டு இருக்கீங்க. இப்ப இந்த நம்ம முழுவன் அதாவது ஒன்றுக்கு காணணும். ஏன் ஒண்ணுக்கு காணணும், இந்த அழகு முறையை பயன்படுத்தியா நம்ம செய்ய போறோம். அது ஒண்ணுக்கு எத்தனை கண்டுட்டு தான் இப்ப நம்மளுக்கு எத்தனை மணிக்கு வேணும், 3 மீட்டருக்கு வேணும். அப்ப அந்த 1 மீட்டர் துணியில விலையை கண்டுவிட்டு நம்ம 3 மீட்டரால அதாவது 3 பெருக்கி விட்டோம்னா அதுதான் ஆன்சர். இந்த க்வெஸ்சனை நீங்க செஞ்சு பாருங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த க்வெஸ்சனை இப்ப நீங்க செஞ்சு பாக்கலாம். உங்களுக்கு 5 செகண்ட் டைம் தரேன், வேணும்னா நீங்க நிறைய டைம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை, பாஸ் பண்ணுங்க வீடியோவை. இப்ப அவங்க என்ன தந்திருக்காங்க, 1.5 மீட்டர் துணி என்ன தந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும், 1.5 மீட்டர் துணியின் விலை சமன் ₹1.15, அதாவது 115 ரூபா. 1.5 மீட்டர் துணியில வந்து இதுல வந்து 115 ரூபாய் காய்ஸ். அதை நம்ம இவட எழுதி கொள்ளணும், ஏன்னா அவங்க தந்ததை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1.5 மீட்டர் துணியின் விலை சமன் ₹115. இப்ப நம்மளுக்கு 3 மீட்டருக்கு தான் க்வெஸ்சன் வேணும், அது ரெண்டுக்கு நடுவுல தான் நம்ம ஒண்ணுக்குரியதை கண்டுபிடணும். இப்ப இந்த அறைய நம்ம எப்படி ஒண்ணுக்கு மாத்தலாம், இப்ப இப்ப நம்ம என்ன சொல்றது, 2 ல் எத்தனை 1 இருக்குன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க 2. அதே மாதிரி தான் இங்க அரை இருக்கு, அரை ஒண்ணுக்கு மாத்தத்துக்கு என்ன செய்யணும். இப்ப இத வந்து நம்ம இப்படி எடுப்போமே, 0.5 ÷ 0.5. இதை கூட்டினா என்ன வரும், 5 × 5 = 10. 10 வேல்யூ இல்லை, 10 பல செயற்படும் 1 மிச்சம். இந்த 0 போய் 1 வரும், வந்திருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த 0 ÷ 5 ـ 0 ÷ 5 2 பேருக்கு இருக்கும், 2 பேருக்குறதும் 2 கூட்டுறதும் 1 தான். கூட்டினோம்னா நமக்கு என்ன வந்திருக்கு, ஆன்சர் 1 வந்திருக்கு. அப்ப அந்த அரையையும் நம்ம 2 பெருக்கணும். அப்ப என்ன வரும், 1 மீட்டர் துணியின் விலை. இப்ப இந்த அரை 2 தடவை என்னம்னா இது வருது, இப்ப 1 மீட்டருக்கு நம்ம காட்டுறதுக்கு பதிலா அந்த 1.5 மீட்டரை 2 பெருக்கணும். 1.5 மீட்டர் விலை அப்படியே 2 பெருக்கிற மாதிரி இந்த விலையையும் நம்ம 2 பெருக்கணும்னா 1 மீட்டர் துணியில விலை வரும். இதை நீங்க எழுத வேணாம் கைஸ், இதை எழுத வேண்டாம், இதை எழுதாதீங்க. இப்ப 115 ÷ 2 பெருக்கணும், நமக்கு அந்த ஆன்சர் வரும், என்ன வரும், ரூபாய் 115. இதை 2 பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும், 230 ரூபாய், 230 வருது காய்ஸ். இப்ப 1 மீட்டர் துணியில வந்து விலை 130. இப்ப காய்ஸ் இப்ப 115 ÷ 2 என்ன வருது, 230 வருது. அப்ப 1 மீட்டர் துணியின் விலை சமன் ரூபாய் 230. ஓகே, இப்ப 1 மீட்டர் துணியின் விலை நம்ம கண்டுட்டோம். ஆனா நம்மளுக்கு க்வெஸ்சன் என்ன, 3 மீட்டர் துணி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 3 மீட்டர் துணியின் விலை சமன் எப்படி சொல்றது, எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 230
தரு. நம்மளுக்கு எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க? மூணுக்கு. அப்ப 230 மூணுன்னு போட்டிருந்தா அதான் ஆன்சர். என்ன வரும்? ரூபாய் 690. இதெல்லாம் நீங்க எழுத வேணாம் காய்ஸ், இது ஒண்ணுமே எழுத வேணாம் நீங்க. இது ரெண்டு நான் இங்க இந்த ராங் ஆன்சர் போட்டிருக்கேன், ரெண்டுல எழுத வேணாம் நீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாதது. இப்ப எனவே இந்த இருக்கிற ப்ரொசீஜரை மட்டும் எழுதிருக்கணுங்க, இது வேண்டாம் உங்களுக்கு. 3 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 690 ஆகும். அதாவது 690 தான் 3 மீட்டர் துணியின் விலை. இப்போ உடங்கிட்டு கைஸ், நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம், எல்லா க்வெஸ்சனும் ஒரு ஃபுல் எண்ணா என்னது, ஒரு முழு எண்ணா இருக்கிற மாதிரி தான் பார்த்தோம். இங்க வந்து ஒரு அரை, அதாவது 0.5 தான் இருப்பிரமாவணும், அப்படியானும் வந்திருக்கு. அப்ப அப்படி வந்ததுக்கு நம்ம இதை ஒண்ணுக்கு மாத்தி நம்ம ரெண்டால பெருக்கின மாதிரி, ரெண்டால மல்டிஃபை பண்ண மாதிரி, இந்த 115 ரெண்டால மல்டிஃபை பண்ணிக்கோ, அப்பதான் 1 மீட்டர் துணிக்கு ஒரு விலை வரும். இப்ப 3 மீட்டர் துணி கட்டப்படியா, 1 மீட்டருக்கு கண்டதை இப்ப ஒன்றை மூணால் பெருக்குனா 3 வருது. அதே மாதிரி இந்த 230 நம்ம இங்க 3 பேருக்கு 6 துணி எடுத்துக்கோம். இதுதான் அழகுமுறை. காய்ஸ் இவ்வளவு நம்ம அழகுமுறை பத்தி பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது அம்புக்குறியீட்டு முறை. இப்ப நம்ம பார்க்க போற கிட்டதான் ஏன்னா வீடியோ ரொம்ப லெந்தா போயிடும். அதனால அடுத்த ஒரு பாட் நான் நாளை எனக்கு இல்லைன்னா அடுத்த நாள் அப்படியும் அப்லோட் பண்ணிடுவேன். அம்புக்குறியீட்டு திருத்தல் இதுவும் ரொம்ப ஈஸியான முறை. இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு ஜஸ்ட் செகண்ட்ல முடிக்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கு, ஒரு முதல் இருக்கு, அதை விட ஈஸியா இருக்கும். அதை நாங்கள் பார்ட் 3 அப்லோட் பண்றோம். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த வீடியோ வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பை பை.